ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள். இது உங்கள் சேனல் கேமிங் தூக்கி, நான் உங்கள் பிஆர். ஓகே, கரெக்டாக கடாதுல புதுப்பிடாதரா அப்புறம் வே அவ்வளோதான். வந்து விட்டத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். பேசின மாதிரி இந்த கேம் வந்து நம்ம ஃபுல்லாக ஆட போகிறோம். அந்த ஃபுல்லாக ஆடுறது எல்லாமே யூடியூப்பில் வரும்போது லோடு கிடைக்கும். 5% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ லாஸ்ட்டில் இங்கே தான் நம்ம லாஸ்ட்டாக கேம் முடிச்சும்போது இங்கே தான் இருந்தோம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஏதாவது மாறி இருக்கா? இல்லையே, மாற வாய்ப்பு இல்லையே. ஃபுல் ரெசல்யூஷன் வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே ஓகே, ஃபைன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட்டிங்ஸில் ஒன்றும் மாறலை. ஆ, இப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஆடி முடிச்சுட்டு சும்மா ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் நான் ஆடினது இந்த கேமை. போய் நான் படித்து பார்த்தேன். இந்த கேம் வந்து புதுசாக பிரின்ஸ் ஆஃப் சான்ஸ் ஆஃப் டைம் வந்து ரீமேக் ஒன்று பண்ணுறதா இருந்ததில்ல, அது ஏன் வரல, அப்புறம் வந்து இந்த கேம் என்ன கதை அப்படி படித்து பார்த்தனா, பிரின்ஸ் ஆஃப் பிரஷா கண்டு. ஏய் பிரின்சஸ், இங்கே தான் இருக்கீங்களா? வெயிட், கம் பேக். சரி விடு, சந்தோஷமாக போயிட்டாங்களா? விடு, என்ன நடக்குது இங்கே? பெட்ரூம் அது, அப்படிக்கா போய். ஏ, இரு 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 இரு, பொறுமடா பொறுமை. என்ன ட்ரபிள் யூஸ் ஆரம்பித்தனா ரிவைண்டா? அங்கே என்ன கீழே ஏதோ எரியுது. என்னங்க இந்த டச் விட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். The guest rooms, where my father, all our entourage and I should have passed the night, lay cold and silent. The sands of time had swept through, stealing life and warmth from everything they touched. And I, who unleashed the cataclysm, had been spared. Were there others like me, who yet clung to life, hiding in fear among the ruins? It did not seem so. அதாங்க, நான் வந்து இப்போ பேசி முடிச்சுட்டார் இவர். நான் வந்து படித்து பார்த்தேன் இந்த கேம் எப்படி இதுன்ட்டு. அப்போ வந்து தான் சொன்னாங்க, பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணார்ல ஒரு க்ரியேட்டரு, அவரோட அவர் வந்து கிரியா பேச முடியா என்ன ஐயா நீ. ஓ, பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஃபஸ்ட்டு பண்ண க்ரியேட்டர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இரு 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 அவசரப்படாத, அவர் வந்து ஒரு கேம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இந்த ரைட்ஸை வந்து யூபிசாஃப்ட் வாங்கியிருக்காங்க. வாங்கின அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து ஒரு கேம் பண்ணலான்றாங்க போது, அப்போ இவர் ஐடியா, இவர் வந்து அப்போ இந்த கேமில் பார்ட் ஆஃப் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் வந்து இந்த கேமோட கான்செப்டை சொல்லி பிச் பண்ணியிருக்காங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அப்புறம் வந்து தலைவன், அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி தான். ஓ, லெஜ் இருக்கா? சாரிப்பா, இந்த டைட்டில் இந்த கேமை பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு, இந்த ஸ்டோரியே அவர் பிடிச்சிருச்சுன்றதுனால அவர் வந்து ஒத்துக்கிட்டார். ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் டைரக்டராக இருந்தார், அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எழுதினார்னு நினைக்கிறேன். அது அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, அப்புறம் வந்து இது இந்த கேமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் செம ட்ரையாலஜி வந்துருக்கு. பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ட்ரையாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று, ட்ரையாலஜி இந்த சென்ஸ் வந்து சான்ஸ் ஆஃப் டைமு, வாரியர் வித்தின், அப்புறம் வந்து டூ த்ரோன்ஸ். இது மூணுத்துலேயும் வர பிரின்ஸ் ஒரே பிரின்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரின்ஸ் தான் வந்து மூணுத்துலேயும் வருவார். ஸ்டாப், இது மட்டும். ஏய், என்ன நீ கத்தாம? Had I really seen her? Or had my senses given way under the... The miracle I had experienced by accident in the Maharaja's treasure room, I now discovered that I could trigger at will. By pressing a switch on the dagger's handle, I could turn back time. உடஞ்சிரும் முடிய. தண்ணி குடிக்கலாமா? சேவ் பண்ணலாமா?
நல்லா இருந்துச்சு. பாணி ரொம்ப நல்லா. ஓகே ஓகே, கம்மியாக தான் உயிர். முதல்ல அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மண்ணு தான் எடுத்தாகணும். டிவைன் வந்து சிமிலராக சார்கான சான்சஸ் வேணும், சிமிலராக இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ட்ரையாலஜி இப்போ நம்ம அடுத்த தான் பண்ண போகிறோம். இந்த கேம் முடித்த உடனே நம்ம வந்து அடுத்து ஆட போகிறது வாரியர் வித்தின், அதுக்கடுத்து ஆட போகிறது வந்து டூ த்ரோன்ஸ். அப்போ தான் வந்து நம்ம அந்த கம்ப்ளீட் ட்ரையாலஜியோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்க முடியும். சிமிட்ரில் ஓட்டையை கண்டேன், அதை நோக்கி ஓடணும். ஏக் தோ தீன், அவ்வளோதான். நான் தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏ வந்துட்டானுங்க. நம்ம ஆண்ட்ராஜ் தான் ஆண்ட்ராஜ். அட்டாக் பண்ணுங்க. என்ன எப்படி பிளாக்கிங் இருக்கடா, பிளாக்கிங் பட்டன் யூஸ் பண்ண வேணாமா? நானு ஏய் அடிச்சிட்டான் என்னவன் அடிச்சிட்டான்டா. ஒரு கேம் வந்து நான் ரீசெண்டாக வந்த கேம் தான் நினைக்கிறேன். வால்ஹாலா ஒருத்தர் சொன்னார், ஆனால் உண்மையான்னு தெரில. தோத்துட்டா முதல்ல இந்த ஆடணுன்ற மாதிரி கான்செப்ட். டெத் லூப்னு ஒரு கேம் ஆகிறது பார்த்தீங்களா, அதோட கான்செப்டே தான். நம்ம யாரோ ஒருத்தரை கொலை பண்ணணும், நம்ம ஒன்று ஒன்னா வாங்க அசாசன்ஸ் ஃபைட் மிஸ்டர் நீ போடா. நமக்கு வந்து இன்னும் தர பயிற்சி வேண்டும் நினைக்கிறேன். அங்கே போல ஸ்பிட் பண்ணணும், ஸ்பிட் பண்ணிட்டு கரெக்டாக உயிர் ஏறினா நல்லாயிருக்கும். பாடி பவர் டேங்க் கிரியேட்டடா. ஓ இங்கே வந்துருக்கா, இங்கே சேவாக இருக்கு நல்லா. ஓ நமக்கு அந்த இது கிடைக்கும்னு நினைக்கிறேன், புதுசாக நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் கிடைக்கிறது நல்லது தானே, நாலேஜ் ஸ்பெல்த் தானே. அது ஓகேடா. இப்போ நான் வந்து ஓகே இருங்க இருங்க. ஐயோ மாட்ட மாட்டேங்குதே இதைய பண்ணதே. ஆக்சுவலாக இது தப்பா ரைட்டானே தெரியலை. இங்கே பிடிச்சிட்டு திருப்பி மேலே ஏறணும். ஓகே புரிஞ்சிருச்சு. பட்டு இருங்க எப்படி இதை சவாலை சவாலே சமாளி எப்படி பண்ணுறது பார்ப்போம்.
வந்து காம்ப்ளெக்ஸாக வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ சுற்றுறோம் இல்லை, இதை பிடிச்சிட்டு இதை கிளிக் பண்ணிட்டா ஸ்பெஷல் பிளாக் பண்ணுற பட்டன் ரைட் கிளிக், அதை பிடிச்சிட்டு தான் சுற்ற முடியும். இப்போ ஸ்பேஸ் அழுத்தும் போது நான் விட்டுட்டு நம்ம ஏ கஷ்டமாக இருக்குப்பா. ஒரு மாதிரி செட் ஆகலை எனக்கு ஆக்சுவலில். வலிக்கால என்னப்பா இது, என்னங்க மேல திக்கில குதிச்சிட்டேன். உயிர் வேற குறையுதே, ஷிட். இருங்க இருங்க, என்ன சுனா பானா, ஏய் இருங்கடா, என்னடா இது, சதி வலையா இருக்கு, என்னை சுத்தி ஒரே சதி வலையா இருக்கு. நான் கரெக்டா தானடா படம் எடுத்துறேன், இது கரெக்டா நடக்கிற, நீ ஏன் அதை பண்ண மாட்டற. ஓ என்ன பண்ணேன் எனக்கே தெரியல, நான் நல்லா பண்ணிட்டேன். அப்பா அடி ஏறிட்டாங்க காய்ஸ். ஏ வேணாம் வேணாம் வேணாம், இது இங்கே தான் இருக்கா, இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. பவர் கொடு, அப்படியே நிறைய ஹெல்த் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுவேன் நான். நமக்கு எதாவது புது பவர்லாம் வந்துருக்கு, சேவ் பண்ணிடலாம் பேசாம. 7% முடிச்சிருக்கோம், சேவ் டன். I'll start the story from here next time. ரொம்ப நன்றி நண்பா. ஓகே இப்போ வந்தாச்சு, நம்ம சேவும் பண்ணியாச்சுங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. Whence came these visions that assaulted me thus like fever dreams? Each time I awoke feeling drained and beaten. And each time what I had seen came to pass. As if the sands of time were giving me a glimpse into my own future. இது இது விடு, ஏதோ ஓகே இந்த சாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அடா சண்டைக்கு ஆள் வரலையா, வருவானுங்களே வெண்ணெய் பசங்க. நான் மேல போறதா கீழே போறதான்னு தெரியல. ஓகே வழி இல்லை நண்பா, அங்கே போய் என்ன பண்ணுறதுவா. இப்போது கீழேயும் ஒரு வழி இருக்குது, அது போய் பார்ப்போமா. ஹலோ, நீ கரெக்டான பாத்தா மட்டும் இருந்துடாதரா, இந்த கரெக்டான பாத்தான் தோணுது. நம்ம மேலே போய் அந்த ஓட்டை இருந்துச்சுல, அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க. இது கேமில் இந்த சைட் மிஷனில் சொல்லுவாங்கள்ல,
ரெண்டு வழி இருக்கும், ரைட்டு லெஃப்ட்ன்ட்டு. நம்ம வந்து எந்த வழி சூஸ் பண்ணுறோமோ அந்த வழி. ஏ ஐயோ ஐயோ, போக முடியாது போலியே. அவசரப்பட வேணாம், அமைதியாக யோசிப்போம். கைஸ் இவர் கொஞ்சம் தடுமாறு. ஆனால் இந்த காஸ்டியூமோட கலர் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அந்த ப்ளூ. சரி விடுங்க, வந்தது வந்தாச்சு, தேவையில்லாமல் போயிட்டு நம்ம அங்கே மாட்டிக்க வேண்டாம். ஆல்ரெடி மாட்டியாச்சு இந்த இடத்துல. இது கரெக்டான வழி தான், ரெண்டு வழி இருக்குங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். அதில் வந்து லெஃப்ட் போனால் சும்மா ஏதாச்சும் ஒரு பொருள் அப்ஜெக்டிவ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டு போனால் பின்னாடி கையை பிடிச்சிருக்கிற. Give me the dagger. Who are you? I am Farah, the daughter of the Maharaja from whom you stole it. This is your doing. I saw my father turn to sand. And we will share his fate if you do not give me the dagger to undo what you have done. Your traitorous vizier used the same words. From now on, I trust no one but myself. Hardy. Go back to the reception hall. Wait for me there. Go! Now I remembered her. Since we left India, she had been there. In the desert, I had felt her dark eyes upon me. Now, here she was again. She and I, the only two survivors. Did I say two? Excuse me. We were three. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? என்ன சொல்ற? இங்கே ரெண்டு சாண்டு தெரியுது, அதனால அந்த டேகர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் இருக்கு, நிறைய இருக்கு. என்னடா நிறைய இடத்துல இருக்கு, பரவாயில்லையே. நான் ஆப்போசிட்ல தான்டா போவேன். பார்த்தீங்களா, இன்ஸ்டிங்க்ட் கரெக்டாக இருக்கு. இது நிறைய சாண்டு எடுத்துட்டு வந்துடும், எதுக்கும் யூஸ் ஆகும் நமக்கு. ஏய் கரெக்டா போயிட்டேனா? ஏய் என்னடா இது, தப்பு நடத்தா கரெக்டா போயிட்டு இருக்கிறேன். The hourglass. யாரா இவங்க? I did not understand the meaning of what I had just seen, but I knew with a certainty I could not explain that those winged creatures had a master. The man who had tricked me into opening the hourglass now had his prize. And for some unknown purpose coveted the dagger as well, would stop at nothing to possess it. Well, I would give him what he sought. I would plunge it into his foul and treacherous heart. அப்படிதான்டா, அப்படிதான்டா, பிரின்சன் அப்படிதான்டா இருக்கணும். ஆனால் வந்து பிரின்ஸ் ஆஃப் ரஷ்யா இது வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத அழகான ஒரு ஸ்டோரியாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். யூஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஏ ஏண்டா போகிற, ஏண்டா குதிச்சே இப்போ. Alice!
எதுக்கு போ? ஐ உடனே உடனே டப்புக்கு ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க. நைஸ் நைஸ் நைஸ், நல்லாயிருக்கு. ஏரியா வேணாம், ஏறு மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே ஏறு, மேலே மேலே ஏறு. சொன்ன பேச்சு கேளு. அதே சமயம் இனிமே மேபி டிஃபிகல்ட்டி நமக்கு அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அப் ஆனால் இந்த பிரின்சிபல் கேம்ஸில் வந்து அப்கிரேட்ஸுன்றது பெருசாக கிடையாது. லைக் உங்களுக்கு ரெண்டு ஸ்வாடு வரும், ரெண்டு காஸ்ட்யூம்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்கட்டன் சான்ஸில் வந்து உங்களுக்கு இசியோட அவுட்ஃபிட் வந்து இருக்குது, அது வந்து டிஎல்சி மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் தோணு. ஓ இருடா, அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஏதோ ஆறுன்னு நினைக்கிறேன். ஏய் ஆறு இல்லடா, ஐயோ மாற்றி அழுத்தி போட்டேனே. ஆறு அழுதுனா ரீவைண்டுங்க, மறந்துடாதீங்க. மேலேயே இருக்கிறேன் நான், இப்போ ஏன் மேலே வந்தேன்னு எனக்கே தெரில. அதனால் இது எடுப்போம் எதுக்கு. இங்கேருந்து இறங்கி அங்கே மேலேருந்து இப்படி வந்துட்டு இருந்தேன், இறங்கினேன், இறங்கி ரெண்டு பேரை கொன்னேன், கொண்டுட்டு இங்கே வந்தேன். ஓகே மேபி இது பிடிக்கணும் போல இருக்கு ப்ரோ. வேணாம் ப்ரோ, ஸோ கரெக்டாக தான் இருக்கேன். இந்த ஆறு இருக்கிறதோட நம்ம பழப்பு ஓடுது, இல்லைன்னா நாசமாக போயிருக்கோம். ஓகே நான் கரெக்டாக பிடிச்சிட்டேன், பையன் பிடிச்சிட்டான். டெக்னாலஜி பார்த்து ப்ரோ, இந்த இளவரசி வேற அங்கே தனியாக போய், அது மட்டும் ஈஸியான ரூட்ல போயிட்டு இருக்கு. டேய் எதுக்கான ஃபிக்ஸ் சொன்னா கேள்றா டே பிரின்ஸு, வேணாம்டா நமக்கு இதெல்லாம் வேணாம்டா. இருங்க இருங்க, வேகமாக போயிட்டு ஒன்று ரெண்டு மூணு. வச்சு ஒன்றும் பண்ண முடியாதரா வண்டு. நீ இறங்கணுமா குதிக்கணுமா இதெல்லாம் அனுபவிக்கவா வேண்டாமா ஆண்டவா? இறங்கணும் தான். ஓடு 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 ஓடு, நிக்காம ஓட்டு போட்டு 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 ஓடு ஓடு.
சாவு போ. தண்ணி குடிக்க முடியா? It was indeed the dagger of time. I began to realize why the vizier wanted it so badly. நானே அதை மொட்டை தரமா ஆடிட்டு இருக்கேன்டா. வீடு வேற கம்மியா இருக்கு. இங்க போரட்டி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ குட்டியோட உயிரை சினடா பண்றது, திருப்பி அடிப்பாடா? நான் அவளு செத்துட்டு வருவோம், திருப்பி வரேன். வேணா ஒன்னா அடி வாங்கிட்டேன். இல்லைடா நான் அடிங்கடா, முதுகில் குத்துங்கடா, நான் வரேன்டா திருப்பி. அவ்வளோதானாடா உங்க பவரு? அவ்வளோதானாடா சொல்லுங்க. என்னடா ரொம்ப ஜாம்பி மாதிரி இருக்கானுங்க, ஆனால் ஜாம்பி தான் அவனுங்க. No, 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 that didn't happen either. No, no, no. ஓ இது நமக்கு ட்ரைனிங் மாதிரியா? அட ஷிட். சரி போ, கொஞ்சம் போ. ஏய் இருங்கடா, இந்த கேம் இன்னும் நாள் சரியில்லைடா எனக்கு. வரண்டா 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 ப்ரோ, கேம் ஒரு டக்குன்னு ஆக்குங்க ப்ரோ. பேட்மேன் பார்த்துருக்கீங்களா? பேட்மேனில் That's not how it happened. எல்லாத்துலேயும் வந்து அந்த சாகும் போது வந்து மாதிரி ஜோக்கர்லாம் வருவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். முதுகில் குத்தாதீங்கடா. என்னடா இது? கரெக்டா இது வந்து சிங்க் ஆகனா கரெக்டா இருக்கு. That's not what happened. நான் அது வேற ஒரு மாதிரி ஓடுது. ஹே என்னடா குத்தி போட்டு போயிட்டீங்க? No, no, no. It didn't end there. இங்க முடியாது நண்பா.
ஏய் இறா முதல்ல இறா நான் செட் ஆகிட்டு வரேன்டா உங்களுக்கு நடா இது மாதிரி உயிர் கொடுத்தா நல்லா இருக்கும்டா லூசு மாதிரி வந்து உங்களுக்கு தாடி இருக்கு ஆனால் நம்ம ஆளுங்க தான் இப்போ ராஜா ஆளுங்க தான் இல்லை நம்ம அப்புறம் செட்டிஸ் தான் ப்ரோ இருங்க ப்ரோ சின்ன ஃபைட்லேயே நான் வந்து கேவலமாக ஆடிக்கிட்டு இருக்கேன் கொடு கொடு நோட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போகிறேன் ராசி சரியில்லை ப்ரோ ஏய் தண்ணி குடிக்க முடியுதாடா சிட்டுங்களா நான் தண்ணி குடிக்க ட்ரை பண்ணேன்டா அங்கேருந்து வந்து இங்கே தண்ணி குடிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஏய் இது வேறு சேர்த்துறான்டா நான் 4 நிமிஷமாக இதில் ஃபைட் பண்ணுறேன்டா நான் ஏய் இருங்கடா முடிக்கிறேடா அவங்கள சொதப்பா சொதப்பும் சொதப்புது ஏன்னு தெரில No, 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 that didn't happen either. பியர் ப்ரெஷர் வந்துருச்சுங்க வேறு ஒன்றுங்க தண்ணி குடிக்க முடியலடா என்னடா பண்றீங்க எப்படி மாஸ்டரா தண்ணி குடிச்சு பவரே தோண்ட நான் அவ்வளவுதான்டா இந்த டாஸ்க் முடிச்சுடா அம்புடப்பா அத அம்புடப்பா உங்களை மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுக்கு போ 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 கண்ணா நிக்காத கால்ல வாங்கு கையில வாங்கு
அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லா டாஸ்க்கும். அப்பா அடி முடிச்சிட்டேன்டா, சாவுங்கடா. முன்னாடிங்களா 4 மினிட்ஸ் ஆச்சு அவங்கள ஃபைட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு. ஆனால் நான் வந்து திறமையான ஒரு சோல்ஜர், நான் வந்து சீக்கிரம் கற்றுப்பேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே கொஞ்சம் பவர் தெரிஞ்சதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆ இல்லைன்னா அவ்வளோதான், விட்டா ஏமாத்திடுவீங்களே ப்ரோ. போய் பிரின்ஸை கண்டுபிடிக்கணும் ப்ரோ. அவன் எங்கே போனான்னு தெரில. ஓ சேவ் இருக்கா, சந்தோஷம். பவர் கொடுங்க, புது பவர் எனக்கு கொடுங்க. நிலவர் திருப்ப முடியுது நம்மளால. ஏதோ கொஞ்சம் மெக்கானிக்ஸ் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி, கெமிஸ்ட்ரி யூஸ், கெமிஸ்ட்ரிலாம் கிடையாது, ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஆமாங்க, சேவ் பண்ணிவிடுங்க. எங்கள் 10% முடிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Done. I'll start the story from here next time. நம்ம அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னாரு. ஏன் தெரியுமா, அவர் வந்து ஃபியூச்சரை பார்க்குறாரு, தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், லாஸ்ட் சேவ் பாயிண்டில் வந்து வில்லன் அடிக்கிற மாதிரி கேட்டாங்க. அவ்வியஸாக நம்ம வில்லன் அடிக்க தான் போகிறோம், அதனால் வந்து காட்டுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டா ஆண்டவனே எங்கள் பக்கத்தில் இருக்கான். இதில் சீக்கிரம் உயிரேறுச்சுன்னு நினைக்கிறேங்க. இதில் அந்த போய் இந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடித்தாலே உயிரேறும். ஏ எங்கே எங்கே லைட் எரிக்குது, இந்த காட்டினாங்களே. ஓ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, நான் வந்து இவ்வளோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வச்சுருக்கேன் பாருங்கள். வேறு என்ன இருக்குது? ஓகே ஃபைன், நீங்கள் போகலாம். மைக்கை பக்கத்தில் வச்சு பேசுகிறேன், டக்குனு கேட்காம போயிருச்சுனா என்ன வருது? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏமாண்டப்பட மாட்டாங்களா கேட்கலண்ணா? புது டேங்க் வந்துருச்சுரா. இங்க வந்து விழும் பாது எப்படி? ஓ யாரு, நான் மாசு ப்ரோ. அதான்டா மாசு, இதுல தண்ணி ஃபீஸ் பண்ண முடியாது நம்மளால. என்னடா இது, சின்ன பிரினாமி ப்ரீமானிஷன்ஸாக இருக்குது. ஓகே ஈஸியாக இருக்குது, முடிச்சிட்டோம். ஆ வந்துச்சு, நம்ம வந்துச்சு, நம்ம ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெண்டு வழி இருக்குங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கேம்ஸில் இருக்கலாம் கொடுக்குறாங்களே, இதை ஃபில் பண்ணுற ரெண்டே வழி தான். ஒன்று கண்ணை மூட்டு சுற்றணும், இன்னொன்று கான்செப்டை புரிஞ்சு சுற்றணும். இது ரெண்டுத்தில் கண்ணை மூட்டு சுற்றுறது வந்து ரொம்ப ஈஸி. இருங்க, இரியா ஒன்று சரியா வரா. சரி இப்போ இதை நான் இழுத்துட்டு டைமை ஃப்ரீஸ் பண்ண முடியாத என்னால. ஓகே ஃபைன் ஃபைன், ஒர்க் ஆகுது, ஒழுங்காக ஒர்க் ஆகுது.
இருங்க இருங்க, நான் வந்து டைமை ரீவைண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏய், இதாண்டா அறகுறையாக பண்ணால் இப்படி தானே நடக்கும், இப்படி கதை முடியாதுங்களே அப்படின்னு சொல்வார் தலைவன் வந்து இப்போ. ஆனால் இதெல்லாம் ஒரு மாதிரி கேட்க நல்லா இருக்குல்ல. No, no, no. It didn't. இல்லை இல்லை, நம்மளோட பவரை நமக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியல, அதுதான், வேற ஒன்றும் எப்படி முடிச்சோமா? Oh thank god. I was afraid you were one of them. Can you help me activate the Azard defense system? It'll take both of us to do it. I'll reset the axles for you. The man who's normally in charge of this got never mind. Ride the platform down to the bottom, then use those two cranks to bring it back up. You see those four axles? You'll need to pick them up one by one until you've got all four. Then bring them up to the top together. Make sure you pick them up in the right order. Okay, புரியுது. That's it! One crank turns the platform! The other one raises and lowers it! இருடா கத்தாதடா. ஓகேவா, இங்கே பாருங்க, இது வந்து ஃபுல் மூன், அதாவது அமாவாசை. இது வந்து பேரா, இது வந்து பாதி மூன், இது வந்து பௌர்ணமி. ஓகேங்களா, பார்த்தாச்சா? இப்போ நம்ம கீழே போயிடலாம். Careful! Break your neck and that'll be the end of it for all of us! Watch your step for God's sake! டேய் ஏன்டா கத்துற, கத்தாதடா. இந்த அதை சொல்லுவாள், ஒரு வடிவலூர் வடிவலூர் படத்தில் வருவார்ல, அந்த படத்தை சொல்லுவானு. இது பவானி ஆத்து வழியாக ஒரு முதல்ல வளம் வருதான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பிக் பண்ணணும். இப்போது எது எது எதுன்னு தெரியல, அதுதான் முதல்ல கன்ஃபியூஷன். ஏய் மலை ஏறாத, மலை ஏறாத. நீதாம்பா, நீதாம்பளை முத்து, நீதாம்பளை. இது ஃபிக்ஸ் ஆயிருச்சு.
நீ இருறா, ஃபிக்ஸ் ஆனதுக்கு மேலே நான் ஏறி நிற்கணுமா? இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. Careful! If you pick the axle first, you'll have problems later! Remember, pay attention to the grooves! தாதரா ஏண்டா கத்துற. ஓகேவா, இதை ஆக்க முடியுமானால வெள்ளை கலர். ஏய் புடி, இது இது மேட்ச் ஆகும் இப்போ. பார்த்தீங்களா, சொன்னா நான் ஒரு மாஸ். போய் இதை பட்டனை அழுத்தணும். ஆகலை. என்னப்பா எதுவுமே மூவ் ஆகல. ஓஹோஹோ, புரிந்து விட்டது. ஓ இருங்க, நான் ஒன்றும் இல்லை, கரெக்ட் பண்ணது கரெக்டு தான், பட் ஆனால் ஆர்டர் வந்து தப்பாக பண்ணி. வேணாம் வேணாம் வேணாம், வா நான் வந்து இதை எடுக்கணும். தெரியண்டா தெரியண்டா, That's it! You've got the first axle! Now, pick up the other three!
வந்து முழு நிலவா? ஆ முழு நிலவு இங்கே கொண்டு வந்து நிறுத்தினோம். அவ்வளோதாங்க, சூப்பருங்க. ஓகே கரெக்டு. இந்த இடத்துல கருப்பு இருக்கா நமக்கு? சாரி, இந்த இடத்துல வெள்ளை இருக்கா, இந்த இடத்துல கருப்பு இருக்கா? இப்போ நம்ம கீழே இறக்கணும். இதுக்கெல்லாம் கத்துவானே இவன், வர கத்துவான், காதாண்ட வந்து கத்துவாங்க முன்னாடி. நான் சொன்னா சி, ஐ வாஸ் ரைட். அவ்வளோதான், மேலே தூக்கே. ஆனால் இதை இந்த மாதிரிலாம் பண்ண நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அன்சார்ட்டட்லேயும் வரும், காட் ஆஃப் வாரில், இது புது காட் ஆஃப் வாரில் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது? இந்த ரெண்டு ஆக்சல் தான் நமக்கு செட் பண்ணணும். இருங்க கொஞ்சம் கீழே போயிட்டு வருவோம். ஓ இது வந்து ரெண்டு இருக்கு, இது வந்து ரெண்டு இருக்கு ஓகேவா. இந்த இடத்துல கீழே இருக்கிறது வந்து இந்த மேலே இருக்கிறது அது ஓகேவா. இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற நிலா, பாதி நிலா, பெறநிலா இருக்குல்ல, ஓ இந்த பெறநிலா, இது வந்து இங்கே கொண்டு வரணும். இதுக்கு நேராக ப்ரோ வேணாம், திருப்பி 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 திருப்பு திருப்பு திருப்பு. ஓ நிந்திருச்சா, சாரிப்பா. ஓ அவுச். இப்போ இது கரெக்டாக இருக்கு, மேலே இருக்கிறத மூலம் முடிப்போம். அப்போனா இங்கே ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த உங்கள் இப்போ நான் சுற்றுற நல்ல லிவர், அது சுத்த அந்த லிவரை பாருங்களேன், அது பிளாட்ஃபார்ம் ஏறுறதுக்கான அது வந்து ஐடியா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது கை வச்சா அவன் சொல்லுவான் தேர்ட் லிவரை கரெக்டாக எடுத்துட்டு, அப்போனா நம்ம கரெக்டாக போகிறோம். கத்துவானே, கத்துறா காதாண்ட வந்து. Just one more. சொன்னானா? ஏன்னா இது பிளாக் பண்ணிட்டு இருக்கு நம்மள, வேற ஒன்றும் இல்லை. திருப்பு திருப்பு திருப்பு. ஓகேவா, இருங்க இப்போ பிளாட்ஃபார்ம் கீழே இருக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு, அழகாக செட் ஆகிடுச்சு. வரேங்க லாஸ்ட் பீஸு வந்து இதான் சொன்னேன்ல, இப்போ நம்ம குத்து மதிப்பாக சுற்றலாம் நம்ம, இதான் செட் ஆகணும். ஆனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக படிச்சுட்டு சுற்றுறோமா, நல்லா பாருங்கள். That's four! Now, bring them up to the top and line them up with their gears!
அதான்டா கரெக்டாக இருக்குடா. லாஸ்ட் ஒன் ஃபைனல். ஏ மாற்றி சுற்றிடாண்டா, மாற்றி சுற்றிடாண்டா. ஒன் ஃபைனல் புஷ்ரா, முடிச்சிரு. That's it! I knew you could do it! இங்க உட்காந்து நாங்க பண்ணுவோமா? இவர் அங்க வந்து எனக்கு அப்பவே தெரியும்டா நீ மாசுன்னு. என்னடா நான். Now there's one last step. Just see that platform. Throw your lever and I'll throw mine. What manner of machine is this? I told you, it's the palace's defense system. Stop wasting time. Throw your lever. ஏன்டா கத்துற? எந்த ஊர்க்காரன்டா நீ? For the love of God, what are you waiting for? Those demons might come back at any... Ha! We did it! Serve those accursed demons right! Oh, by God, they'll rue the day they ever dared attack the palace of Azad! Bro, இதே பலசல தான் நீ நானும் இருக்கோம். ஏண்டா கத்துற? விட்டகரா. டேகருக்கு புது பவர் கிடைக்குன்றாங்க. ஏய் சேவ் பாயிண்ட் இருக்கடா, அவ்வளோதான்டா. கேமை முடிச்சுட்டு கிளம்பிடும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவனும் கூட மல்லடிக்க முடியாது இன்றைக்கி. இன்னைக்கு இது போதும். இன்றைக்கி நம்ம வந்து 5% பவர் ப்ரிவானிஷன்ஸ் நடக்குது நமக்கு. இப்போது பெரிய ஆள் கூட சண்டை போடுறோமா? ஏய் நல்லாயிருக்கு, இந்த டேஷ் நல்லாயிருக்கு. பன்னெண்டு முடிச்சிருக்கோம். ஏ ஜாலி. Done. I'll start the story from here next time. ஆமா, இங்க தான் ஆரம்பிச்சவணும் நண்பா, வேற வழி இல்ல. Okay. Oh no. Why did I listen to that madman? அவர் பைத்தியக்காரன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட கடையை மட்டும் கிளம்புறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, யா இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் லைக் டேஸ்ட் டு மூவ் ஆன். லைஃப் அப்படி தானே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே லைஃபு. வா மோட்டிவேஷன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நாளைக்கு தமிழ் புத்தாண்டு, நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்க்குற அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நீங்கள் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, எத்தனை வருஷம் பார்த்தாலும் சரி, உங்களுக்காக என்னோடய வாழ்த்துக்கள். எல்லா ஃபெஸ்டிவல் போதும் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவலை பற்றி நான் வாழ்த்துக்களை சொல்லுவேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேன்ஸ், ஃபேன்ஸ் நம்ம ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர், நம்ம கேமிங் வித் யூகே ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக எல்லோரும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நாளைக்கு டே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பிஆர். இது உங்கள் சேனல் கேமிங் வித் யூகே. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கேமிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம வீடியோ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஷெடியூல் பண்ணியிருக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், நிறைய இன்ட்ராக்ட் சிச்சுவேஷன்ஸாக இருக்கும். அண்ட் தென் பாய். கடைசி சத்திரி கிளம்புறேன்.